பொதுவாக அவன் வந்து எல்லாம் அனுமானத்தினால கற்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க, அப்போ சைவாழ்லாம் 36 குற்றம் ஒத்தன் இருக்கா, அதையே நீங்க ஒத்துக்க மாட்டேன்றீங்களோ, அது தப்புன்னா உங்களுக்கும் தப்பு, உங்களுக்கு சரினா அவளுக்கும் சரியாயிடும். அதனால கல்பிச்சு கல்பிச்சு போயிட்டே இருந்தாக்கா ஒரு கல்பிச்ச கல்பனை இருந்தாங்கன்னா இன்னொரு கல்பனை வரும், இப்படி எல்லாம் வந்துடும். அதனால இந்த மாதிரி கல்பிக்கிற பட்சமே அங்கீகரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சார். இவன் 4வது ஸ்லோகத்துல அவ சொல்றத கண்டனம் பண்ற. அவ என்ன சொல்றா, பிரகிருதியே பிரகிருதியே இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறது, பிரகிருதியை காட்டினும் வேற ஒண்ணுமே கிடையாது. புருஷன்றவன் நிர்விகாரமா இருக்கான், அதான் அவனுக்கு வந்து செயல்ன்றதே கிடையாது, பிரவருத்தின்றதே இல்லை அவனுக்கு. அப்படிப்பட்டவன் தான் இந்த புருஷன்றவன். அதனால அவனுக்கு இங்க சம்பந்தமே இல்லை. அதுக்கு நிறைய திருஷ்டாந்தங்கள்லாம் காமிக்கிறான். வந்து தயிர் இருக்கு, பால் வந்து தயிரா மாறுறது, ஜலம் இப்ப குளிர்காலம் வந்துருச்சோன்னு வச்சுக்கோங்களேன், தீர்த்தம் வந்துட்டே இருக்குது, அது உறைஞ்சு போய் பனிக்கட்டியாம ஆயிடுது. அத மாதிரி பசுமாடு வந்து புள்ள தின்றது, புள்ள சாப்பிட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அது பாலா மாறிடுறது இல்லையோ. அத மாதிரி மேகம் இருக்கு, மேகம் வந்து எப்படி மழையா வர்றது, அதாவது மின்னலா மாறுறது, இப்படி எல்லாம் எத்தனையோ இருக்கு உதாரணங்கள். இவைகள்லாம் அச்சேதனங்கள் தானே. இந்த அச்சேதனங்களா இருந்தா கூட அவைகள்லாம் எப்படி காரியகரமா இருக்கு, எல்லா காரியம் பண்றது இல்லையா. அந்த மாதிரி இந்த பிரகிருதிங்கிறதும் அத மாதிரி பண்றது, பிரகிருதியும் இப்படியே பண்றது, எல்லா காரியமும் அது பண்ணிருந்தது. அதனால இந்த பிரகிருதியை விட்டுட்டு என்னத்துக்கு ஈஸ்வரன் ஒன்னத்தை கற்பிக்கணும். லோகதிருஷ்ட பிரகாரேன லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கமே, பிரத்யக்ஷமா பார்க்கணும், அதுவே போதும். பிரத்யக்ஷமா எதை பார்க்கிறோமோ அதை வச்சுட்டு எல்லாத்தையும் அழகா சொல்லிட்டு போயிடலாமே. பிரத்யக்ஷமா நேர பார்க்கறத காட்டிலும் வீணான வேதம், ஈஸ்வரன் இப்படி இதுக்கெல்லாம் உபாயம், அது இது எத்தனை நீங்க கற்பிக்கிறீங்கோ, எத்தனை நீங்க கற்பிக்கிறீங்களோ, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாச்சு, இது மாதிரி கல்பிக்கவே வேண்டாம். இப்படி கல்பிச்சோம்னாக்க அது நிக்கவே நிக்காது. எவ்வளவு நீங்க வந்து வேதத்தை வச்சுன்னு எத்தனை கல்பிக்கிறீங்களோ, நாங்க கல்பிக்கல, பிரத்யக்ஷமா நேர பார்த்துட்டு இருக்கோம், பிரத்யக்ஷமா நேர பார்த்துட்டு இருக்கோம். கண்ணு தெரியாத ஒருத்தருக்கான், கால் முடியாத ஒருத்தருக்கான், கண்ணு தெரியாதவனும் ஒரு நொண்டியும் ஒரு குருடனும் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ குருடனால் நடக்க முடியும் ஆனா பார்க்க முடியாது, அதே ஒரு நொண்டியினால நடக்க முடியாது பார்க்க முடியும். அந்த குருடன் என்ன பண்றான், அந்த நொண்டியா இருக்கிறவன தன்னுடைய தோல் நிலத்துக்கு உக்காத்துச்சு போறான், உக்காத்துச்சு நடந்து போறான். அப்ப நடந்து போற சமயத்துல அவனுக்கு லகுவா தெரியுது, இப்ப இவன் வழி சொல்றான், அவன் நடந்து போயிடுறான், எல்லா காரியும் முடிஞ்சு போயிடுது. அந்த மாதிரி இருந்துட்டு போட்டுமே, அது மாதிரி இருக்கட்டுமே, அதை விட்டுட்டு அதே மாதிரி பால் தயிரா மாறுறது, அது மாதிரி ஜலம் வந்து இதுவா மாறுறது, தானாவே பனியா மாறிடுறது, அது மாதிரி இந்த திருணம் இருக்கு பாருங்க, புல் புல்ல வந்து மிருகங்கள்லாம் சாப்பிடுறது, அதுக்கு புஷ்டி வந்துடுறது, சாப்பிட்டதுன்னா தானா புஷ்டி ஆயிடுறது. அது மாதிரி மேகங்கள்லாம் இருக்கு, அது என்ன பண்றது, சமுதிர ஜலத்தை வாங்கிக்கிறது, வாங்கிட்டு விருஷ்டிக்கிறது, மழையா விருஷ்டி மழை பெய்யறது, இப்படி எத்தனை இருக்குது. அது மாதிரி அந்த மேகங்கள் இருக்கு, அது ஒண்ணுக்கு ஒண்ணு இதெல்லாம் நம்ம மின்னல் பார்க்கிறோம், மின்னல் எப்படி இருக்கு,
அந்த மின்னல் ரெண்டு மேகம் இடிச்சுக்கிட்டு இடி சத்தம் கேக்குறது மின்னல் வருது அதையும் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம் பயங்கரமான இது காத்து அடிச்சதுன்னு சொல்லுங்கோ அந்த காத்தானது எப்படி இருக்கு நடுக்கது பூகம்பம் எல்லாம் வருது எப்படி தள்ளுறது அது எவ்வளவு ஆட வைக்கிறது மரமே விழுந்துடுறது சூழ்ச்சி அடிச்சுன்னு வருது இந்த இந்த மாதிரி நிறைய புயல்லாம் நம்ம பார்க்கணும் சூறாவளிகள்லாம் அதெல்லாம் சேதன அதிர்ஷ்டமா இல்லையே இப்படி எல்லாம் நிறைய நம்ம லோகத்துல பாக்குறோமா இல்லையா அந்த மாதிரியே சுண்டுள்ளானே அதனால லோகதிஷ்ட பிரகாரின எல்லாமே நமக்கு தெரியுது எல்லாம் சித்திச்சிடும் அதை விட்டுட்டு நீங்க எதுக்கு கல்பிக்கிறீங்கோ இப்படி கல்பிக்கவே வேண்டாம் வேதம் வேதம் சொல்லிட்டு கல்பிக்க வேண்டாம் நாங்க சொல்றது பிரத்யக்ஷமா நேர பாக்குறதும் சொல்லு அதனால பிரகிருதியும் காரியம் பண்றது பிரகிருதியும் காரியத்தை பண்ணி நான் முடிச்சு நமக்கு சௌகரியமா இருக்கு இதே போதுமே இதை விட்டுட்டு என்னது நீங்க இது பண்ணணும் அப்படின்னு அவ சாஞ்சால் நம்மளை பார்த்து கேள்வி கேட்கிறார் அதுக்கு மூணு விதமா விகல்பம் பண்ணி தோஷிக்கிற சுவாமி நீ வந்து என்ன சொல்ற அதாவது லோகத்து பிரத்யக்ஷமா லோகதிஷ்டான லோகத்துல நேரம் பார்க்கிற மொழியோ அதை வச்சுட்டு இதெல்லாம் வராதுன்னு சொல்றியா அல்லது சாஸ்திரமே அப்படி சொல்றதுன்றியா அல்லது உன் இஷ்டப்படி கற்பிக்கிறியா மூணுமே சித்திக்காது ஏன் அப்படின்னா லோக சித்தமா இருந்தா கூட லோகத்துல எப்படி இருக்கு சேதனம் இல்லாம எந்த காரியம் நடக்கிறது இல்லை நம்ம என்ன பார்க்கிறோம் ஒரு நெசவாளி இருக்கான் தந்துவாயன் தந்துவாயன் என்ன அர்த்தம் இது பண்றான் பாருங்க வஸ்திரங்கள் எல்லாம் பண்றானே அவன் இருக்கான் அவன் என்ன பண்றான் வஸ்திரங்கள் எல்லாம் அவன் வந்து இது பண்றான் அவன் இருக்கவே தான் அந்த நூலானது வஸ்திரமா மாறுறது அவன் இல்லைன்னா நூல் எப்படி ஆக வரும் வஸ்திரமா மாறும் ஒரு குழால நுந்தாதான் ஒரு கடம்ன்றது உண்டாகிறது இந்த மாதிரி லோகத்துல சொர்ணக்காரன் வந்தாதான் கோல்டு ஸ்மித் இருக்கானே தட்டான்னு சொல்றோம் அவன் இருந்தாதான் இந்த இது இருக்கே தங்கன்றது ஒரு நகையா மாறுது அது லோகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நீ லோ பிரத்யமா லோகதத்த பிரகாரின்னு இதெல்லாம் தானா மாறிடுறதே அப்படின்னு நீ சொல்லணும் ஆனா இங்க நம்ம பாக்குறதெல்லாம் எப்படி இருக்குன்னாக்க லோகதத்த பிரகாரின்னு பார்த்தாலும் ஒரு சேதனன் கர்த்தா இல்லாம எதுவுமே நடக்கிறது இல்லை அதனால இந்த கர்த்தான்றவன் இங்க பிரபஞ்ச விஷயத்துல எம்பெருமான் தான் இருக்க முடியும் லௌகிக விஷயங்கள்லாம் லௌகிக விஷயங்கள்லாம் வந்து நீ பாக்குறப்பதான் பார்த்தாக்க ஒரு கர்த்தா தானே பண்ணிட்டு இருக்கான் கர்த்தா தானே பண்ணிட்டு இருக்கான் லோகத்துல அதனால லோகதட்ச பிரகாரேனு உன்னால சொல்ல முடியாது சரி சாஸ்திரம் சொல்றதுன்னு நீ சொல்றியா சாஸ்திரம் சொல்றதுன்னு சொன்னாலும் நினைக்காது சாஸ்திரம் என்ன சொல்றக்கு எம்பெருமான தான் சொல்றக்கு எல்லா இடத்துலயும் எம்பெருமான காட்டின ஒத்தம் இல்லை சர்வேஸ்வரன் இல்லாம தேனவினா திருணவத்தின செலுத்தி அதனால அதுதான் இருக்கு இங்க ஆகவே அந்த சாஸ்திர திருஷ்டானுகாரமா சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்கா அது கூட எப்படி இருக்கு அப்படின்னாக்கா எல்லாமே இப்படிதான் இருக்குது ஈஸ்வராதீனமா தான் இருக்கு ஒரு சர்வேஸ்தான் ஏதோ வாய்மானி பூத்தானி ஜாயந்தே ஏனஜா அத்தானு ஜீவந்தி எத்தகன் எபிசம் விசந்தி அப்படின்லாம் சொல்லி சத்ரம்மன் சொல்றோம் எப்படி ஏதஸ்மாத் வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாசஸ்தன் பூதா அந்த பரமாத்மா கிட்ட இருந்து இந்த ஆகாசமானது உற்பத்தி ஆச்சு அப்படின்னு தான் சொல்றோம் அதனால எல்லா வச்சனங்களும் இந்த மாதிரிதானே இருக்கு இந்த மாதிரிதான் இருக்கு அதனால இந்த ஈஸ்வராதீனம் இல்லை அப்படின்னு உன்னால சொல்ல முடியாது இல்லை நானே கல்பிச்சு சொல்றேன் அப்படின்னு சொன்னேன்னாக்க உன் கற்பனையும் குடிச்சோரா போயிடும் உன் கற்பனையும் சரி கிடையாது உன் கற்பனைனா கூட விபரீதம் உனக்குதான் எல்லாம் விபரீதம் உன் கற்பனை எல்லாம் ஏன்னா நீ கல்பிக்கிறது எல்லாமே தவறுன்னு நாங்க சொல்றோம் அனுமானம் அனுமானம் நீ சொல்றதெல்லாம் கூட எதுவும் சித்திக்கவே சித்திக்காது
அதனால ஈஸ்வர அதீனம் அப்படின்றது சித்திக்காதுன்னு உன்னால சொல்ல முடியாது. ஈஸ்வராதீனம்தான் சித்திக்கும். எல்லாம் பகவத் சங்கல்பத்தினால்தான் நடக்குமே தவிர்த்து ஒரு அச்சேதனம் தானா வராது. சொல்ல போற அதாவது ஒரு அச்சேதனம் சேதன அதிஷ்டிதமா இருந்தாதான் ஒரு அச்சேதனம் என்ன பண்ணும் அப்படின்னாக்க அது வந்து காரியம் பண்ணும். நீ சொல்ற பிரகாரம் பார்த்த ஒரு தேர் இருக்கும்னு வச்சுக்கோங்க, அந்த தேர் தானாதான் ஓடணும். ஏன் தானா ஓடல? ஒரு ரத சாரதி உட்கார வேண்டியதா இருக்கு. அது மாதிரி ஒரு குதிரை வேணும். அது மாதிரி ஒரு தேருக்கு சொந்தக்காரன் இருக்கணும், எஜமானன். இப்படி இருந்தா தானே முடியும். நீ சொன்ன தேர் தானா ஓட்டுமே, ஏன் தேர் தானா ஓடல? லோகத்துல ஓடலையே தேர். அச்சேதனம் அது வேலை செய்யறது அப்படின்னு சொன்னாக்க அது செய்யணுமே, ஏன் செய்யல? அது செய்யணும் லோகத்துல. அதனால சேதனம் அதிர்ஷ்டிதமா இருந்தா அச்சேதனம் வேலை செய்யும். அச்சேதனம் வேலை செய்யணும்னா சேதனம் அதிர்ஷ்டிதமா இருக்கணும். சேதனம் அதிர்ஷ்டம் இல்லைன்னு நீ சொல்றியா அப்படியானாக்க அச்சேதனம் வேலை செய்ய முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லிடும். இல்ல இல்ல நாங்க தான் சொல்றோமே பங்கு, ஒரு கால் கால் முடியாதவன், கண்ணு தெரியாதவன், இவன் எல்லாம் இருக்காளே, பரஸ்பர உபகாரம் இருக்கே, அத மாதிரி பிரகிருதியும் புருஷனும் அப்படி இருக்கட்டுமே, அதனால ஈஸ்வர அபேட்சம் வேண்டாம். மாதிரி பால் இருக்கு, பால் வந்து தயிரா மாறுறது, அங்கேயும் சேதனம் வேண்டாம். ஜலம் வந்து பனியா மாறுறது, அங்கேயும் சேதனம் வேண்டாம். அது மாதிரி இந்த தேக புஷ்டி எல்லாம் அந்த திருணங்கள்லாம் சாட்டுதுன்னாக்க அந்த திருணம் தானாகவே தேக புஷ்டியை கொடுத்துடுறது. அதே மாதிரி அந்த தேக புஷ்டியை கொடுத்து பாலையும் கொடுத்துடுறது இல்லையா திருணங்கள்லாம், இவைகள்லாம் சேதன அதிர்ஷ்டம் இல்லையே அப்படின்னு அவ சொல்றார். அதெல்லாம் கூட நீ சொல்றதே வராது. அது ஏன் அப்படின்னாக்க எங்கேயுமே சேதன அதிர்ஷ்டமாக தான் அங்கேயும் இருக்கும். அது அப்புறம் சூத்திரக்காரர் சொல்ற திருணம் வந்து மாடு சாப்பிட்டது, சாப்பிட்டோன்னா புஷ்டியா எடுத்து அது மாதிரி பாலா மாறுறதுன்னு நீ சொல்றியோ அப்படியானாக்க வெறும திருணம் அது கோல்யோ ஒரு நம்ம தாழ்வாரத்தில் எடுத்துட்டு வந்து சொல்றோம், ஏன் அது அப்படியே பாலா மாறட்டுமே? ஏன் அது பசுமாட்டு வயிற்றுல போனதான் பாலா மாறணுமா? தானா பாலா மாறட்டுமே? அதுக்கு நீ இல்ல இல்ல இந்த உடம்போட கூடின ஒரு சேதனன் இருக்கானே அவன் சாப்பிட்டாதான் அந்த பாலா மாறும், புஷ்டியா புஷ்டி இருக்கும் அப்படின்னு சொல்லணும் பதில். அதுவும் சரியில்லை. ஏன் அப்படின்னாக்க அப்படி பார்த்தோம்னாக்க அனுமானத்தினால கூட நாங்க வந்து எங்களுக்கு வேதத்தினால தெரியறது ஈஸ்வரன் இருக்கான்னுட்டு அனுமானத்தினால சாதிக்கிறாள் வைசேஷிகால் நையாயிகால் அவளுக்கு அது சிந்திக்கிறது, அவளுக்கு அது ஆயிடும். அதனால இது அதாவது என்னன்னாக்க அங்கேயும் சேதனம் தான். நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? இப்போ ஒரு மிருத தேகம் இருக்கு, அதான் போயிடுறோம். அந்த தேகத்துல நம்ம உடம்பு நான் உள்ளுக்குள்ள நான் இருக்கிற பிரியந்தான் இந்த சேதனம், அந்த சரீரமானது சேதனன். இந்த அச்சேதனத்து உள்ள இருக்கிற பரியந்தம் தான், சரீரத்துக்குள்ள இருக்கிற பரியந்தம் தான் அந்த சரீரம் வேலை செய்யறது. அதே அவன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த சேதனைய அச்சேதனையே வேலை செய்யல. இவன் வந்து சேதனம் உள்ள இருக்கிறதான் அச்சேதனம் வேலை செய்யறது. அதே அந்த அவன் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற பரியந்தம் தான் அவன் வந்தான் அவன் போனான்னு சொல்றான். அதே அந்த சேதனத்தை சேதனானவன் அச்சேதனத்தை விட்டு கிளம்பிட்டான்னு வச்சுக்கோ, தேகத்தை விட்டு கிளம்பிடுறான் அவன். அப்ப என்ன இருக்குன்னு அவன் சொல்றது இல்ல, அவன் போயிட்டான் அது இருக்குது அப்படின்னு சொல்றான். ஏன் அதே வந்துருத்தாங்க? இது வந்து இதுதானே அச்சேதனம் தானே? என்ன சொல்றியே அச்சேதனம் தான் வேலை செய்யறது அப்படின்னு சொல்ற. அப்படி பார்த்தாக்க அவன் என்ன சொல்றான் அதுக்கு, இல்ல இல்ல அது சன்னிதானம் இருக்கணும் மோதியோ, சன்னிதானம். சன்னிதானம்னா புருஷ சன்னிதானம் வேணும். ஒரு புருஷன் பக்கத்துல இருக்கணும், பக்கத்துல இருந்தாதான் அது சரியா வரும்னு அவன் சொல்லணும்.
அதுக்கு நம்ம பத்தி சொல்றோம், அது கூட தப்பு நீ சொல்றது. ஏன் அப்படின்னாக்க, அந்த புருஷன் நீ சொல்ற புருஷனுக்கு விசாரமே கிடையாது இல்லையோ. அவன் எந்த காரியமும் பண்ண மாட்டான், எதுவும் அவன் பண்றதில்லை, எதுவும் நடக்கறதில்லை அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நீங்க தான் சொல்றீங்க சேத்தனுக்கு ஒரு காரியமும் கிடையாது, ஒண்ணுமே இல்லாம ஞானீக சுரூபனா இருப்பான் அவன் அப்படின்னு அவன் சொல்றான் சாங்கியன். அப்படிதான் சொல்ற. அப்ப அவன் பக்கத்துல இருந்தான்னாக்க இந்த பிரகிருதியானது வேலை செய்யணும்னாலும் எப்படி சொல்ல முடியும்? அது சொல்ல முடியாது, அதுவே நிக்காது. அந்த பட்சத்துக்கு நீ என்ன சொல்ற? அதனால அதுவும் நிக்காம போயிடும். அது ஏன்னாக்க, இந்த சன்னிதானம் புருட சன்னிதானம்ன்றது அவன் ஒரு உதாரணம் காமிச்சான், ஒரு கால் சரியில்லாதவன் ஒரு கண்ணு தெரியாதவன் அப்படின்னு. ரெண்டு பேரும் சேதனர்கள், ரெண்டு பேரும் சேதனர்கள், ரெண்டு பேரும் சேதனர்களா இல்லாட்டா அவளால முடியாது. அதே மாதிரி புல்லு சாப்பிட்டான்னாக்க புஷ்டியை கொடுக்கறதுன்னா அப்பனா வெறும் அச்சேதனத்துக்கு. மாடு சாப்பிடாம வெறும் இருந்தாலும் ஏன் அது காஞ்சி போயிருது புல்லு? புஷ்டியோட ஏன் இல்ல அது? அதுதான் புஷ்டி தானா, புஷ்டியா மாறதானே? ஏன் மாறல? ஒரு வஸ்து கெட்டு போயிடுறது இல்லையோ. நம்ம வந்து ஒரு வஸ்து சாப்பிட்றோம், நம்ம வஸ்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, பொதுவாக ஜெரிச்சு விடுறது, நமக்கு ஜெரிச்சுடுறது, உடம்புல புஷ்டி ஏறுறது, எது உடம்பு ரத்தத்துக்கு எது வேணுமோ ரத்தத்துக்கு வருது, அது மாதிரி எலும்புக்கு என்ன அஸ்திக்கு எது வேணுமோ அது வருது, நல்ல பலமா வருது, அது ஜெரிச்சு இதுவாகிடுறது. அதே வஸ்துவை நம்ம சாப்பிடாம அப்படியே வச்சோம்னு வச்சுக்கோங்கோ, ஏன் அது கெட்டு போயிடுறது? ஊசி போயிடுறது, தூர போட்டுருமோ இல்லையோ. இப்போ அதே போச்சு, அதுதான் வஸ்து தான் சொல்லிட்டியே. சேதனம் அச்சேதனம் தானா மாறணுன்றியோ இல்லையோ? ஏன்னா ஒரு சேதனாதிஷ்டமா இருந்தாக்க அங்க ஜாடராக்னி இருக்கு அவனுக்கு. அந்த ஜாடராக்னி அது என்ன பண்ணணும்? ஜாடராக்னியானது இவனுக்கு அந்த எல்லாத்தையும் ஜீர்ணம் பண்ணி வச்சிடும். அதையும் இவன் சரீரத்தை விட்டுட்டான்னாக்க அந்த ஜாடராக்னி எல்லாத்தையும் சூக்ஷமா எடுத்துன்னு போடுவான் அவன். இந்த சரீரம் கேவலம் பௌதிகமா மாறி விடுறது, எல்லாம் மண்ணா போயிடுறது, பசுமா போயிடுறது, சோ போயிடுறது. அதனால அது வேலை செய்யறது இல்லை. அதனால நீ வந்து உதாரணம் தான் காமிக்கிறியே, எல்லா உதாரணத்தினாலே உதாரணத்திலையும் சேதன அதிஷ்டிதமா இருந்தா தான் எல்லாம் முடியும். பால் தயிரா மாறுறது அசுதாக மாறுறது தான். மாறத்தே கூட அந்த எந்திரமானுடைய சங்கல்பம்னு ஒன்னு இல்லைன்னு மாறவே மாறாது, எதுவும் மாறாது. எந்திரமானுடைய சங்கல்பம் இருந்தா தான் அது மாறும், இல்லாத போனா அது மாறவே மாறாது. அதனால இதுவே பண்ண முடியாது. ஆகவே எந்த பட்சத்துல எப்படி பார்த்தாலும் உன்னுடைய நீ சொன்னையே, ஒரு வந்து ஜலம் வந்து பனிக்கட்டியா மாறுறதுன்ற, ஜலம் பனிக்கட்டியா மாறுறது வாஸ்தவம் தான், அதெல்லாம் மாறுறதுன்றது எப்படி பத்தி சொல்றேன்? அதுக்கு ஜலம் மாறி விடுறதுன்னு வாஸ்தவம் தான், அங்க வந்து ஒரு சேதனை அடிச்சது இல்லைன்னு எப்படி சொல்லுவேன்? ஜலம் பனியா மாறுறதுன்றது வாஸ்தவம், ஆனா ஈஸ்வரன் அங்க அதிர்ஷ்டம் இல்லைன்றதுக்கு என்ன ஒரு ஹேது சொல்ல போற நீ? நான் பார்க்கலன்றதுனாலே சரியா போயிடுமா? நம்ம தெரிஞ்சுக்கல, நம்ம பார்க்கறது இல்லை, அதனாலயே எல்லாம் சித்திச்சுக்குமாண்ணா? அதனால சித்திக்கவே சித்திக்காதே. எதுவா இருந்தாலும் சரி, நீ சொல்றதுன்றது யுக்தி மாத்திரம், அதாவது உன்னுடைய கற்பனை, உன் கற்பனை ஒன்றியே சரியா போயிடாது. ஏன்னா நீ திருஷ்டப்பிரகாரம் லோகத்தை வந்து ஜலம் பனியா மாறுறது, பால் இதுவா மாறுறது, தயிரா மாறுறது, அதே மாதிரி வந்து புல்லு வந்து புஷ்டியா மாறுறது அப்படி இப்படின்னு சொல்ற. அப்ப அங்க கூட என்ன சொல்லணும்? பஷ்வாதி புக்தன்னு சொல்லணும். மிருகங்கள்லாம் சாப்பிட்டது, சாப்பிட்டதுனால அது இதுவாச்சு, புஷ்டி ஆச்சு. சாப்பிடல என்ன? அந்த சேதனமானது தன்னுடைய உடம்ப வச்சு சாப்பிடுறது, அப்பதான் அது சரியாருது. இல்ல அதை பண்ண வராது. அதனால நீ எப்படி சொன்னாலும் உனக்கு வராது, எல்லாமே உன்னுடைய இது அடிபட்டு போயிடுமே. அதனால அதை நீ எப்படி சொல்ல முடியும்? நாங்கள்லாம் என்ன தெரியுமா, அது வேதத்தினாலேயோ அல்லது அனுமானத்தினாலேயோ, வேதத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ சேதனாதிஷ்டிதமாக தான் இருக்கும். இன்னொன்னு, நீ காமிச்ச திருஷ்டாந்தங்கள்லாம் இருக்கே, அதுக்கு பதில் திருஷ்டாந்தம் நாங்க என்ன சொன்னோம்? கடம்னாக்க அதுக்கு குலாலன் இருக்கான், வஸ்திரம் அப்படின்னு சொன்னாக்க தந்துவாயன் இருக்கான், எஜவாளன். அத மாதிரி ஒரு சொர்ணம்னு சொன்னாக்க அதுக்கு ஆபரணம்னாக்க அதுக்கு சொர்ணக்காரன் இருக்கான். இப்படி லோகத்துல ஒரு வஸ்து உற்பத்தி ஆகுதுன்னாக்க
அதுக்கு ஒரு கர்த்தாவை நேர பாக்குறமே ரெண்டு பேருக்கும் சமமா பெடுத்து நீ சொன்ன பால் இதுவா மாறுறது தயிரா மாறுறது ஜலம் பனிக்கட்டியா மாறுதுன்னு நாங்க சொன்னோம் தந்துவா இருக்கவே தான் நூல் வஸ்திரமா மாறிச்சு அது மாதிரி குலால் இருக்கவே தான் மிருத்து கடமா மாறிச்சு அதனால நாங்க திருஷ்டாந்தம் சொல்றோம் பதில் இப்ப ரெண்டு பேரும் சமமான திருஷ்டாந்தம் இப்ப இதுதான் சரி அது தப்புன்னு எப்படி சொல்ல முடியும் நீ கர்த்தா அடிக்க முடியாது கர்த்தா இல்லாம எதுவும் ஆகாது லோகத்துல பார்த்துட்டோம் அப்போ இதுதான் பகுவியாப்தம் நாங்க சொன்ன அந்த கர்த்த அதிஷ்டிதம்ன்றது பாருங்க அதுதான் நிறைய இருக்கு லோகத்துல அதுதான் அதிகமா இருக்கு அதை விட்டுட்டு நீங்க சொல்றது இருக்குதே அது சர்வாசனா சித்திக்காது எந்த விஷயத்திலும் சித்திக்கவே சித்திக்காது ஏன்னா அங்கையும் பயம் போச்சு தத்ராபின்னு சூத்திரக்காரர் சொல்ல போறேன் அங்கெல்லாம் சொல்றது நீங்க சொல்றது எல்லாம் கூட அங்க கூட எம்பெருமான் இல்லாம எதுவுமே நடக்காது அதான் சேதன அதிர்ஷ்டம் தான் நீ இந்த ஜலம் பனி அப்படின்னு நீ சொன்னேனாக்க நான் கேக்குறது நீ பதில் சொல்லு அவன் கேக்குறார் பாஷி வேற நான் கேக்குறது பதில் சொல்லு அப்ப தேர் ஏன் தானா ஓடல தேர் தானா ஓடலையே மண்ணு தானா கடமா மாறலையே அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற நான் சொல்லிடுவேன் பதில் ஜலம் கட்டி இதுவா மாறெடுத்தோ பனியா மாறெடுத்தோன்னா பகவத் சங்கல்பத்தினால மாறெடுத்தோ ஏன்னா லோக சேதனத்தினால பண்ண முடியல சாதாரண ஜீவனால பண்ண முடியல அதான் பகவான் பண்ணிடுறான் பால் பால் வந்து அது திருணத்தை சாப்பிடுறது புள்ள சாப்பிட்டதுனாக்க அந்த சேதனம் சாப்பிட்டது நம்ம லோகத்துல சாப்பிட்டு இருக்கோம் சொல்றோம் புஷ்டியான ஆகாரம் சாப்பிடு நிறைய பருப்பு சாப்பிடு கரும்பு சாப்பிடு இதெல்லாம் சாப்பிட்டேன்னா உடம்பு புஷ்டி ஆகும் அப்படின்னு நாம சொல்றோம் அதனால நாம வந்து எப்படி சொன்னாலும் எல்லாத்திலையும் ஈஸ்வர அதீனமா தான் எல்லாத்திலையும் நடக்குது நடக்கிறது ஈஸ்வரன் சங்கல்பிச்சாதான் நடக்கும் தத்துவத்துறைநாயகர் சுவாமி சாய்க்கிறார் நித்தியங்கள் நித்தியேச்சா சித்தங்களாயும் அனித்தியங்கள் அனித்தேச்சா உப்பன்னங்களாயும் இருக்கை அவனுடைய சங்கல்பம் பிரவர்த்தே மமகம் பிரயாசை அப்பிரவர்த்தே மமகம் பிரயாசை அப்படிங்கிறார் சுவாமி அதனால எந்த விதத்தை எப்படி பார்த்தாலும் இந்த சாங்கியம் சொல்றது என்பது வராது ஆனால் உன்னுடைய திருஷ்டாந்தங்கள்லாம் நீ காமிச்சிய அதெல்லாம் வச்சு பார்த்தோம்னாக்க நீ சொல்றது சித்திக்கவே சித்திக்காது நீ சொல்றது எதுவுமே சித்திக்காது அதே நாங்க சொல்றது எல்லாமே சித்திச்சிடும் காரணம் அனுமானத்தினாலையும் ஸ்தாபிப்போம் வேதத்தினாலையும் ஸ்தாபிச்சிருவோம் எங்களுக்கு வேதமே போறோம் அல்லது வைசேரிகம் மாதிரி அனுமானமே போறோம் ஐயோ நீ அனுமானத்தை கண்டனம் பண்ணிட்டியே வாஸ்தவம் தான் அதை அடுத்த ஸ்லோகத்துல கேட்க போற அனுமானத்தையே கண்டனம் பண்ணேன் அப்படி இருக்குச்சு அது எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னா அது சொல்லுவோம் ஏன்னா அனுமானத்தினால என்னது ஈஸ்வரனை உங்களால தள்ள முடியாது அதுக்கு அனுமானத்தையும் காண்போம் அவ்வளவுதான் நாங்க அனுமானம் வேண்டாம்னே சொல்லல வேதத்தை ஒத்துக்காம அனுமானம் பண்றேன்றீங்களே அதுதான் நாங்க கண்டனம் பண்றோம் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல சாய்க்க போறாரு அதனால எந்த பட்சத்துல எப்படி நீங்க பார்த்தாலும் இந்த இடத்துல எதுவுமே சித்திக்காது எதுவுமே சித்திக்காது அதனால சாங்கியம் சொல்றதெல்லாம் ஏறவே ஏறாது அதெல்லாம் நிரசிக்க தகுந்தது கண்டிக்க தகுந்தது அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறார் ரொம்ப சாதாரணமான அழகான உதாரணங்களை வச்சு அவன் கேட்கறதும் உதாரணங்களை வச்சு நான் பதில் சொல்றதும் இருக்கிறது இங்க பாருங்க காரியம் கிஞ்சித் குவிந்த பிரபதி விரச்சிதம் திருஷ்யதேன்யச்ச என்ன இருக்குது திருஷ்யதேன்யச்ச அந்த ஸ்லோகமே கீழ்ச்சி போயிடுத்து நான் படிச்சே கீழ்ச்சிட்டான்வாளே திருஷ்யதேன்யச்ச காரியம் திருஷ்யதேன்யச்ச சர்வம் சர்வம் இருக்கு கர்த்தாயத்தம் ஸ்ருதம் தது வசிதபி நபராதீனதா பங்க திருஷ்டி பங்குவந்த அதாவது காரியம் கிஞ்சது லோகத்துல எந்த காரியமா இருந்தாலும் சரி
காரியம் கிஞ்சது அது குவிந்த பிரபதிதிகி விரச்சிதம் பிரபதி விரச்சிதம் குவிந்தன் அப்படின்னாக்க நெசவாளனுக்கு பேர் நெசவாளன் என்ன பண்றான்னாக்க இந்த நெசவாளன் வந்து லோகத்துல வந்து வஸ்திரத்தை எல்லாம் பண்றான் தந்துக்களை வச்சுன்னு நூலை வச்சுன்னு வஸ்திரங்களை பண்றான் அதனால காரியம் கிஞ்சது குவிந்த பிரபதி விரச்சிதம் திருஷ்யதேன் எத்த சர்வம் லோகத்துல எந்த காரியமா எடுத்திருந்தாலும் சரி ஒரு கர்த்தா இல்லாம நடக்கிறதே இல்லை லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம் குவிந்த பிரபதி முதலானவர்களால் விரச்சிதம் பண்ணப்பட்டதாதான் திருஷ்யதே பார்க்கப்படுறது அதனால அந்நத்த சர்வம் மீது அனைத்துமே கர்த்தராயத்தம் சுதம் கர்த்தராயத்தம் கர்த்தரதீனமாதான் எல்லாமே வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு அதனால தத்து இந்த கர்த்தராயத்தம்ன்றதுதான் சுத்திக்கப்பட்டிருக்கு அதனால பொத்தி தத்தி எங்கேயுமே பராதீனதா பங்க திருஷ்டி பராதீனதா எம்பெருமானுக்கு அதீனமா இருக்கிறது அப்படின்றது நீ பங்கமே பண்ண முடியாது அந்த மாதிரி திருஷ்டி இல்லை இதுதான் அவன் சொன்ன பாருங்க ஒண்ணு வந்து பிரத்யக்ஷமா பார்த்து நான் பிரத்யக்ஷமா பாக்குறேன் அதை வச்சுன்னு நான் சொல்றேன் அப்படின்னு அவன் சொன்ன பாருங்க அது இங்க முதல்ல கண்டிச்சுட்டார் அப்புறம் கர்த்தராயத்தம் சொல்றது இல்ல இல்ல வேதத்துல சொல்றது சொல்றேன்றியா வேதத்திலேயோ ஈஸ்வராதீனம் தான் எல்லாம் சொல்றது ஈஸ்வராதீனம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது எல்லாத்துக்கும் அந்தராத்மாவா எம்பெருமான் அனுப்புறது அவன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு இருக்கு அதுதான் ஒத்துக்கணும் அதனால அதனால இது வந்து அவ சொல்றது தவறு அதனால அது ரெண்டும் எடுத்து மூணாவது திருஷ்டாந்தம் லோகத்துல வந்து சில உதாரணங்கள்லாம் இருக்கு அதை வச்சு நாங்க கல்பிக்கிறோம் எப்படி எப்படி பங்கு அந்தன் பங்கு அப்படின்னாக்க நொண்டி அந்தன் அப்படின்னாக்க கண் குருடன் இவா அது மாதிரி க்ஷீரம் க்ஷீரமானது பாலா தயிரா மாறிடுறது பாதக ஜலமானது இதுவா மாறிடுறது எனது பனிக்கட்டியா மாறிடுறது அந்த மாதிரி திருணம் இருக்கே புல்லு அதை பசுமாடு முதலானதுனா சாட்டுதுன்னாக்கா அதை வந்து புஷ்டியை கொடுத்துடுறது புஷ்டி அந்த மாதிரி இது கொடுக்கறது பாலை கொடுக்கும் இந்த மாதிரிலாம் மாறுறது அது அது லோகத்துல பார்க்கணும் அது அதனால அந்த பாலாகிறதுக்குலாம் திருணம் உபயோகமா இருக்கும் இல்லையோ அதே மாதிரி சச்சித்து திருணம் ஜலம் ஜலதம் ஜலதம்னா ஜலத்தை கொடுக்கறது மேகம் தானே அந்த மேகமானது சமுத்திரத்திலேருந்து தீர்த்தத்தை வாங்கி அது நமக்கு தீர்த்தமா கொடுக்கறது அதே மாதிரி தட்டித்து அந்த மேகோதரக்க மேகத்தினுடைய நடுவுல மின்னல் வருது இடி இடிக்கிறது யார் போய் எங்க பண்ணா ஏ கரெக்டா இருக்கானு லோகத்துல அந்த மாதிரி இல்லையே ஆனா அங்க வரதா இல்லையா பார்த்துட்டு இருக்குமே லோகத்துல அந்த மாதிரி இருந்துட்டு போட்டோம் அது மாதிரி வாயு காத்து அடிக்கிறது சுச்சு முதல் அடிக்கிறது அங்க யாராவது கர்த்தாவா வீச வச்சான் காத்து அடிக்கிறது காத்து வீசுறது அப்படின்னு காத்து வீச வீச எல்லாத்தையும் சீக் கொண்டு போய் போடுறது லோகத்துல பார்த்துதானே இருக்கும் அந்த மாதிரிலாம் பயங்கரமா இருக்கே அது மாதிரி அயஸ்காந்தம் மேக்னெட் சொல்றமே அந்த காந்தக்கல் அந்த காந்த இரும்பு வச்சுட்டு இன்னொரு சாதா இரும்புட்டு போனா தானே எழுத்துறதா இல்லையா இந்த மாதிரி இடத்துல எல்லாமே இந்த மாதிரி இடத்துலாம் எப்படி இருக்கு எல்லாமே மோசமா தானே இருக்கு என்ன மோசம் கர்த்தா நீங்க சொல்றதுக்கும் மோசம் நீங்க கர்த்தாதீனம் கர்த்தரதீனமா இருக்கு பரமாத்மாதீனமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அதுக்கு மோசம் வந்துருச்சு இப்போ அதுவே பங்கமா எடுத்து அப்படின்னு அவன் சொல்றான் அந்த மாதிரி திருஷ்டாந்தங்கள்னால திருஷ்டாந்தைகி சுதிஷ்டம் ந பலத்தி நீ இஷ்டப்படுறதுன்றது படிக்கவே படிக்காது ஏன்னாக்க நகா எங்களுக்கு தது அகிலம் தது அகிலம் தது அகிலம்னாக்க இந்த லோகத்தில் இருக்கிற அனைத்தும் சேதன அதிஷ்டிதம் சேதனனால அதிஷ்டிதமா இருக்கு சேதனனுடைய அதிஷ்டிதம் அது சேதனன்னா என்ன அர்த்தம் ஒரு ஜீவாத்மாவோ பரமாத்மாவோ
நாங்க வந்து சர்வாத்மனா பரமாத்மா தான், லோகத்துல கிடத்த குலாலன் பண்றான் அப்படின்னாக்க அவனுக்கு குலாலன் அந்தராத்மாவா எந்திரமான் இருக்கான். அது மாதிரி தந்துவாயின் நெசவாளன் வந்து வஸ்திரத்தை பண்றான்னு அவனுக்கு அந்தராத்மாவா இவன் இருக்கான். அவ்வளவுதான், அதை வச்சுதான் நாங்க சொல்றோம். அதனால எங்க இதுல எதுவுமே தவறில்லை, எல்லாமே ஈஸ்வர அதிஷ்டிதம் சேதன அதிஷ்டிதம், அதை மீறி எதுவுமே கிடையாது அப்படின்னு நீங்க சொல்றதுக்குதான் எழுது. அதனால இந்த சாங்கியன் சொல்ற திருஷ்டாந்தங்கள் இதெல்லாம் ஒவ்வொரு சூத்திரத்துல வரப்போகுது, ஒவ்வொரு சூத்திரத்தையும் வாங்கி போறாரு பாஷ்யக்காரர். சூத்திரக்காரர் சொல்றதுக்கு அர்த்தம் சொல்ல போறேன், சூத்திரார்த்தம் சொல்லிச்சு அதெல்லாம் உங்களுக்கு தெரிய போயிடும். ஆக எந்த விதமான சாங்கியன் கல்பிச்சாலும் அது எதுவுமே நடக்கவே நடக்காது, தெரியாதே இருக்காது. நீங்க விருத்தமா தான் பேசுறீங்களோ, லோகத்த பிரகாரம் சொல்லுவீங்கோ, ஆனா லோகத்துல வந்து குவிந்தன் இருக்கானே அப்படின்னு அதை ஒத்துக்க மாட்டேன்னு வைங்கோ. அதே வேதம் சொல்றதுனாக்கா அதையும் ஒத்துக்க மாட்டேன்னு வைங்கோ. ஆனா நாலஞ்சு திருஷ்டாந்தங்களை வச்சு முதல்ல நீங்க சொல்றீங்கோ, ஆனா லோகத்துல எத்தனை காரியங்கள், எவ்வளவோ காரியங்கள் எவ்வளவோ நடக்கிறது, அது அத்தனையும் கர்த்தாக்கள் இருக்காளே, அதை ஒத்துக்க மாட்டேன். ஆனா லோகத்த பிரகாரம் நாங்க வந்து பாக்குறது எதுவோ அதை வச்சுப்போம் அப்படின்னு ஹடவாதம் பண்ணக்கூடாது, முரட்டுத்தனமா வாதம் பண்ணவே கூடாது. பிடிவாதம் பிடிச்ச என்ன பிரயோஜனம், நான் பிடிச்ச பையனுக்கு மூணு காலம் சுவாதிக்க கூடாது, அதெல்லாம் இங்க சித்திக்கவே சித்திக்காது, சித்திக்கவே சித்திக்காது அது. அதனால சாங்கியம் சொல்லக்கூடிய தத்துவமானது சர்வாத்தனா தோஷமானது, நாம சொல்றதோ வேதத்தினால சொல்லப்பட்டது, அதுக்கு அனுமானமும் சககரிக்கும், நீதி பிரமாணங்களும் அனுசரிக்கும், எல்லாத்தையும் எல்லாமே வேதம் அனுசரிச்சு போகும், வேதம் இதெல்லாம் அனுசரிச்சு போகாது அனுமானங்கள் எல்லாம். அதனால வேதம் தான் பிரதானம், அந்த வேதமானது எல்லாமே ஈஸ்வராதிஷ்டம் சொல்லிடுச்சு. அதனால பகவத் அதிஷ்டிதமா இருக்கிறதுனால அதை கொண்டுதான் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாய்க்கிறார் சுவாமிக்கு. இப்ப பாருங்க, காரியம் கிஞ்சித் குவிந்த பிரபதி விரசிதம் திருஷ்யதேன்யம் கர்த்தாயத்தம் சுதம் தது உஜித பினபராதீனதா பங்க திருஷ்டி பங்குவந்த க்ஷீரபாத க்ஷீரபாதஸ்திரண ஜலித ஜலதடித் வாயுவயஸ்காந்த பூர்வைஹி திருஷ்டாந்தீர்ணத்வதிஷ்டம் பலதி ததுகிலம் சேதனாதிஷ்டிதம் நஹ கவிதாக்கேசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.